நான் முதலில் இறைவனுக்கு நன்றி சொல்லித்துகிறேன். காரணம், மிக மிக நெருக்கமாகவும் இறுக்கமாகவும் நடைபெற்ற இந்த போட்டி ஒரு நல்ல போட்டியாகவே இந்த மைதானத்தில் அமைந்திருந்தது. மிக மகிழ்ச்சியாக இருந்தது. வெற்றி தோல்வி சகஜமானது. யாரோ ஒருவர் வெல்ல வேண்டும், ஒருவர் அந்த வெற்றிக்கான சந்தர்ப்பத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். அதனை தோல்வி என்று நான் ஒரு காலமும் சொல்வதில்லை. வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை ஒரு அணி விட்டு கொடுக்கிற பொழுது, இழக்கிற பொழுது இன்னொரு அணி அது வெற்றியை பெற வேண்டியது நியதி. இன்று தோற்கிறவர் நாளை வெல்லுவார், இன்று வெல்கிறவர் நாளை தோற்பார் என்பதெல்லாம் நியதியானது. ஒருவன் 10வது தடவை மண்ணிலே விழுகிற பொழுதும் பூமி தாய் சொன்னாலாம், நீ 9 தடவைகள் எழும்பினவன் தானே, ஆகவே ஏன் இப்பொழுது கிடக்கிறாய் என்று உடனே அவன் எழுந்து விட்டான். அந்த 9 தடவைகளும் அவன் எழும்பாமல் இருந்திருந்தால் அவன் அப்படியே போயிருப்பான். ஆகவே தோல்வி என்று இதனை சொல்ல முடியாது. சந்தர்ப்பங்களை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். அந்த சந்தர்ப்பங்களை இன்னும் இன்னும் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பங்களை, அதற்காக வெற்றி பெற்ற அணியும் எவ்வளவு பயிற்சியும் எங்களுக்கு போதும், நாங்கள் இனிமேல் வெல்லுவோம் என்கிற அந்த நினைப்பிலிருந்து மாறி எங்களை நாங்கள் இன்னும் கூட பயிற்சியாளர்களாக மாற்ற வேண்டும், நாங்கள் மாற்றம் பெற வேண்டும், அதனால்தான் கூடுதலான வெற்றிகளை பெற முடியும் என்கிற எண்ணத்தை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கும் இன்னும் நிறைய அனுபவங்கள் பயிற்சிகள் தேவை. அந்த வகையில் இந்த வெற்றி பெற்ற உதயதாரகை அணியை நான் இதயபூர்வமாக வாழ்த்துகிறேன். அந்த சந்தர்ப்பத்திற்காக தங்களுடைய வெற்றியை சந்தர்ப்பத்தை இழந்த உருத்திரபுரம் விளையாட்டுக் கழக அணியையும் நான் இந்த இடத்திலே வாழ்த்துகிறேன். என்னுடைய வாழ்த்துக்களோடு நான் ஒரு கோரிக்கைகளையும் முன்வைக்கிறேன். உலகத்திலேயே சில சம்பவங்களை நீங்கள் அண்மைய நாட்களே பார்க்கலாம். நேற்று முன்தினம் பிரித்தானிய நாட்டினுடைய பிரதமர் டேவிட் கேமரூன் அவர்கள் தன்னுடைய வாசஸ்தலத்திலே இருந்து தன்னுடைய பதவியை இறக்கி வைத்துவிட்டு அவர் பெட்டிகளோடு படுக்கைகளோடு காரிலே ஏறி தன் பிள்ளைகளோடு செல்லுகிறார். காரணம், உலகத்தில் எவ்வளவு ஒரு மிக நிதானமான ஜனநாயகவாதி, யாழ்ப்பாணம் வரையும் வந்து எங்களுடைய மக்களை பார்த்தவர், நூலகத்திலே எங்களுடைய தலைவர்களை சந்தித்தவர், எங்களுக்காக பிரித்தானிய பாராளுமன்றத்தில் பேசிய ஒரு உலகத் தலைவர், தான் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா பிரிந்துவிடக் கூடாது என்பதற்காக பிரச்சாரம் செய்தார். அப்படி இல்லை, நான் அதிலே தோற்றால் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்வேன் என்று உரைத்த அந்த மனிதன் நேற்று அந்த சொற்படி நடந்து மிக லாவகமாக தெரேசா மேயிடம், தெரேசா அம்மையாரிடம் தன்னுடைய பதவியை கையளித்துவிட்டு சிரித்த முகத்தோடு வெளியேறுகிறார். இந்த உன்னதமான பணியை நீங்கள் சற்று உற்று நோக்குங்கள். அண்மையிலே இலங்கையிலே ஒரு சர்ச்சைக்குரிய மனிதனாக மத்திய வங்கியினுடைய ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் பேசப்பட்டார். அவரை பதவியிலே இருந்து கட்டாயப்படுத்தி இறக்கினார்கள். இறக்கிவிட்டு இன்னொரு தமிழரான இந்திரஜித் குமாரசாமியை அந்த பதவிக்கு நியமித்தார்கள். அப்பொழுது அர்ஜுன மகேந்திரன் இந்திரஜித் குமாரசாமிக்கு கைலாகு கொடுத்து அவரை வரவேற்று வாழ்த்து சொல்லி அவரிடம் ஒப்படைத்து விட்டு அவர் சென்றார். இந்த பெரும் தன்மைகள், இந்த பெருந்தகைகளிடம் எவ்வாறு வருகிறது, எவ்வாறு படித்தவர்களிடம் வருகிறது, எவ்வாறு வளர்ந்து கொள்கிறது என்பதை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டால் உலகத்திலே நாங்கள் வெற்றி பெறுவதற்கு இந்த நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் எங்களிடம் வர வேண்டும். நான் படிக்கிற காலத்திலே எங்களுடைய சேர்த்தறி பூட்டாமல் இருப்பதற்காக நான் அடிவாங்கிய நாட்கள் உண்டு. மேல் தறியை பூட்டாமல் இருந்ததற்காக ஆசிரியர் மரியதாசனிடம் ஒரு தடவை நான் அடி வாங்கியிருக்கிறேன். ஆனால் அன்றைக்கு நான் 6ஆம் வகுப்பு படிக்கிற காலத்தில் பூட்டிய தறி இன்று வரைக்கும், நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற இன்றைய நாள் வரைக்கும் எந்த இடத்துக்கு சென்றாலும் நான் அதை திறப்பதில்லை. அவ்வளவு தூரம் அந்த பழகிய பழக்கங்கள். வெற்றி பெறுகிற அந்த மகிழ்ச்சி இன்னொருடைய மனசை புண்படுத்தக்கூடாது. அப்பொழுதுதான் உங்களுடைய வெற்றி சரியானதாக இருக்கும். நாங்கள் இரண்டு பேருமே சகோதரர்களாக விளையாடுகிற பொழுது வெற்றி நிச்சயமாக வரும். ஆறு ஒரு ஆள் வெல்லுவார். வெல்லுகிறவர் மிக நிதானமாக அந்த வெற்றியின் சந்தர்ப்பங்களை இழந்தவர்களையும் கட்டி அணைத்து கை கொடுத்து அவர்களை அரவணைப்பது வெற்றியினுடைய ஒரு பெரிய மகா வெற்றியை உங்களுக்கு தரும். உடுப்புகளை தயவு செய்து இனிமேல் கலட்டாதீர்கள். இது என்னவோ சில வேளைகள் உங்களுடைய மனசுக்கு அது சொல்லுவது நான் பொருத்தமில்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னுடைய மனசில் பட்டதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய ஆடைகளை கலட்டுகிற பொழுது அது இன்னும் இன்னும் அதிகரித்து சென்றால் அந்த நாகரிகம், சில வேளைகளில் எங்களை பார்த்து படிக்கின்ற அடுத்த சந்ததி இருக்கிற மிச்ச ஆடைகளையும் சில வேளைகளில் கலட்டி விடுவார்கள். இது எந்த நாகரிகமாக மாறிவிடுமோ சொல்ல முடியாது. ஆகவே உலகத்திலே இன்றைக்கு
பல்வேறு நாடுகளில் அந்த நாகரிகங்களை விட்டு கொண்டு வருகிறார்கள். அவர்கள் பெருமனிதர்களாக மாறுகிறார்கள். மகிழ்ச்சி மிக மிக முக்கியமானது. வெற்றி பெற்ற நான் உண்மையிலேயே நான் உதயதாரர்களினுடைய விளையாட்டை ஆரம்பத்திலிருந்து பார்த்தேன். உங்களுடைய பக்கம்தான் கூடுதலான சந்தர்ப்பங்களை நீங்கள் இழந்தீர்கள். நிறைய தரம் நீங்கள் கோல் போடக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் விட்டு விட்டு சென்றதை பார்த்தேன். ஆகவே உங்களோட பக்கம் வெற்றிக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. மிக திறமையாக பாசிங் செய்தார்கள். நான் ஒத்துழூர் மணியினுடைய விளையாட்டு நிகழ்வுகளை சென்ற வாரம் ஒரு இடத்துல பார்த்திருக்கிறேன். அவர்கள் சளைத்தவர்கள் அல்ல. ஆனால் இன்று நான் உதயதாரகையை பார்க்கிற பொழுது ஒரு வித்தியாசமாக பார்த்தேன். இப்படியான கழகங்கள் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிறார்கள் என்கிற அந்த பெருமை இன்று எனக்கு கிடைத்தது. ஆகவே அந்த பெருமையை நீங்கள் தக்க வைப்பதற்காக கூடுதலாக நாங்கள் மற்றவர்களோடு அணிந்து போகின்ற நாகரிகமாக ஒரு புதிய உலகத்துக்குள் நாங்கள் எங்களையும் மனிதர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தயவு செய்து இதனை குறையாக எடுக்காதீர்கள். இவர் என்ன இப்படி சொல்லுகிறார் என்று மேனேஜர் நிற்கிறார். நான் தான் மேனேஜர் என்று சொன்னார். ஆகவே நான் ஏனென்றால் உங்களை என்னுடைய தம்பிமாராக சகோதரர்களாக என்னோடு பழகுகின்றவர்களாக நினைத்து நான் உங்களிடம் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். அது எந்த கழகமாக இருந்தாலும் நாங்கள் அவர்களை வெற்றி பெற்றவுடன் கட்டி அணைத்து நாங்களும் அவர்களோடு சேர்ந்து அந்த வெற்றியை கொண்டாட வேண்டும். அதுதான் உண்மையான வெற்றி. இன்று நாங்கள் பல நெருக்கடிகளை சந்திக்கிறோம். சந்திப்பதற்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கின்றன. இந்த மைதானம் கூட நான் பார்க்கிற பொழுது இந்த மைதானத்தில் இருந்து எங்களுடைய முன்னாள் ஆசிரியர் பரஞ்சோதி ஆசிரியருடைய உரையை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் சில விடயங்களை இங்கே சொன்னார். அதே போல எங்களுடைய தன்னயம் சார் அவர்களுடைய மகன் கணேசலிங்கம் அவர்களுடைய விளையாட்டுகளை நான் ரசிக்கின்றவன். அவர் இரண்டு கால்களாலும் விளையாடுவார், பின்னங்காலாலும் பந்தடிப்பார். அதை இருந்து நான் அந்த விளையாட்டுகளை பார்க்கின்ற ஒருவன். அதே போல ஒருத்தோரம் விளையாட்டுக் கழகத்திலிருந்து சிவாண்ணன் இவர்கள் இதைவிட இந்த மைதானத்திலே விளையாடிய பல பேரை நான் இந்த இருக்கிற பொழுது இந்த மைதானத்திலே யோசித்தேன். இவர்கள் எல்லாம் இந்த மைதானங்களிலே விளையாடியவர்கள். இவர்கள் ஏன் இந்த மண்ணிலே இருந்து இல்லாமல் போனார்கள்? இதை போல எத்தனை போராளிகள் மாவீரர்களாக இன்று இந்த மண்ணிலே இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுடைய அந்த சாம்பல் மேடுகளுக்குள்ளும் அவர்களுடைய அந்த சமாதிகளுக்கு மேலேயும் நாங்கள் நின்றுதான் இந்த போட்டிகளை நடாத்துகிறோம். எங்களை நாங்கள் மறந்துவிடக்கூடாது என்று மேக்ஸ்வெல் பரணகம சொல்லுகிறார். நாங்கள் கொத்து குண்டுகளை தமிழர்கள் மீது வீசியிருந்தால் அது பிழையல்ல என்கிறார். ஏதோ சாதாரணமாக எலிகள் மீது அல்லது மிருகங்கள் மீது குண்டுகளை வீசி அதுகள் செத்தால் பரவாயில்லை என்று சொல்வது போல ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஒரு மேக்ஸ்வெல் பரணகம கொத்து குண்டுகள் தமிழர்கள் மீது வீசப்பட்டிருந்தால் அது பிரச்சனைக்குரிய விடயம் அல்ல, அது செய்யலாம் என்பது போல ஒரு இனவாதத்தை கக்கின்ற மனிதனாக ஒரு மேக்ஸ்வெல் பரணகம முன்னாள் நீதிபதி பேசுகிறார் என்றால் இந்த நாட்டிலே எவ்வாறு அவர்களுடைய மனநிலைகள் இருக்கிறது, அவர்கள் எவ்வாறு எங்களுக்கான நீதியை பெற்று தருவார்கள். அந்த ஜனாதிபதி ஆணைக்குழுடைய விசாரணை நடக்கிற இடமெல்லாம் விடுதலை புலிகளுக்கு எதிராக தடயங்களையும் ஆவணங்களையும் சேர்க்க முடியுமா, அல்லது மக்களை ஏமாற்றி உங்களுக்கு ஆடு தரலாம் கோழி தரலாம் என்று சொல்லி எவ்வாறு இதனை மாற்று வழியிலே மாற்றலாம் என்ற சிந்தனைகளை அவர்கள் கொண்டிருந்தார்களே தவிர யுத்தத்தில் அழிக்கப்பட்ட நாங்கள் எங்களுடைய இனம் தொடர்பாக சரியான ஒரு விளக்கத்தை சொல்வதற்கு நீதி தருவதற்கு இப்பொழுதும் தென்னிலங்கையிலே அரசியல்வாதிகள் தயாரல்ல. இந்த நாட்டுக்கு நல்லாட்சி ஒரு ஜனாதிபதியினுடைய மாற்றம் வேண்டும் என்று நாங்கள் வாக்களித்த மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் சொல்கிறார், வெளிநாட்டு ஜனாதிபதிகளை நாங்கள் நியமிக்க மாட்டோம், அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எங்கள் மீது யார் குற்றம் புரிந்தார்களோ, எங்களை யார் கொத்து குண்டுகளை போட்டு அழித்தார்களோ, எங்களை யார் பொஸ்பரஸ் குண்டுகளை போட்டு அழித்தார்களோ அவர்களே இன்று எங்களை வைத்துக் கொண்டு விசாரிக்கிறார்கள். யார் எங்களுக்கு அடித்தானோ அவனே தான் நீதிபதியாக இருக்கிறான். அவன் நீதி தருவான் என்று நாங்கள் நம்ப முடியுமா? அவன் எங்களுக்கு ஒரு நீதியை பெற்றுத் தருவான் என்று நாங்கள் உணர முடியுமா? இந்த சூழலில் எங்களுடைய எதிர வீட்டிலே கொல்லி விடுங்குவது போல அல்லது எங்களுடைய வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவது போல ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிடுவது, அது நாங்கள் தருகிற நீதியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது எந்த நீதியாக அமையும்? அவ இந்த நாட்டிலே இன்னும் சமாதானம் என்பதும் தமிழர்களுக்கான நீதி என்பதும் தமிழர்களுக்கான நீதி கிடைக்கக்கூடிய வழிவகைகளும் சரியாக கொண்டு வரப்படவில்லை. நாடு தமிழர்களுக்கு என்னத்தை தருவார்கள்? ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவாக இருக்கட்டும், மங்கள சமரவீரமாக இருந்தால் என்ன, அல்லது ரணில் விக்ரமசிங்கே என்றாலும் இதுவரை அவருடைய நல்லாட்சி காலம் தொடங்கினாலும் சரி, மகிந்தவனுடைய இந்த யுத்தம் முடிந்த 2009 இருந்து இன்று வரையும்
தமிழர்களுக்கு ஒரு தீர்வு தரக்கூடிய சமாதானத்துக்கான காலம் அல்லது தீர்வு நோக்கிய பயணத்தின் ஒரு முயற்சிக்கான அங்குலங்களை கூட நாங்கள் யாரும் காண முடியவில்லை. இது தமிழ் மக்களிடம் ஒரு பாரிய ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. இதனை நாங்கள் யாரும் சாதாரண விடயமாக எடுக்க முடியாது. சாதாரணமாக எங்களுடைய சொந்த இடங்களில் இன்று உதயதாரகை விளையாடுகிற மருதநகர், பரவி பாஞ்சான் இந்த இடங்களில் இருக்கிற எங்களுடைய நிலங்களை கூட நாங்கள் சுதந்திரமாக சென்று குடியேறி இன்னும் எங்களுடைய பயிற்சிகளை எடுக்கக்கூடிய நிலையை எங்களால் அடைய முடியாமல் இருக்கிறது. எங்கள் மக்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். சொந்த வீட்டுக்கு போவதற்கு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அகதியாக சொந்த மண்ணிலே இருக்கிறார்கள். இந்த நிலையிலும் கூட மாற்றங்கள் வரவில்லை. அப்படி என்றால் என்ன நடக்கும்? உலகத்திலே ஜெனிவாவில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் கூட இம்முறை சில வசனங்கள் கடினமானதாக இருக்கிறது அரசாங்கத்திற்கு. அவர்கள் கொஞ்சம் குழம்பி இருக்கிறார்கள். ஆனால் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கைகளை தமிழர்கள் கொண்டிருக்கிற பொழுது சர்வதேச சமூகம் எங்களுக்கான ஒரு நீதியை தரும். கொண்டு வரப்பட்ட அமெரிக்காவினுடைய அந்த அமெரிக்க தீர்மானம் கூட எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தரும் என்ற எண்ணங்களை நாங்கள் கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இது ஒரு விளையாட்டு விழாவாக இருந்தாலும் இளைஞர்கள் நீங்கள் அதிகமாக இருக்கிறீர்கள். இன்று உங்களுடைய கவனங்கள் எல்லாம் வெவ்வேறு திசைகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. 3 நாட்கள் தொடர்ந்து என்னுடைய அலுவலகம், இப்பொழுதும் கூட தொடர்ந்து 3 நாட்கள் என்னுடைய அலுவலகம் பயங்கரவாத குற்றப்புலனாய்வு பிரிவினால் அடிக்கடி விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறது. ஸ்ரீதரன் எங்கே போகிறார், எங்கே வருகிறார், இதை பற்றி யார் தகவல் தருவார் என்று கேட்கிறார்கள். என்னுடைய காரியாலயத்துக்குள் புகுந்து கூட புத்தகம் ஒன்றிருக்கிறது, அது எங்கே என்று கேட்கிறார்கள். இப்பொழுதும் அவர்களுடைய நடவடிக்கைகள் எதுவும் மாறவில்லை. இராணுவமோ பயங்கரவாத குற்றப்புலனாய்வு பிரிவோ அல்லது இவர்களுடைய எந்த நடவடிக்கைகளிலும் எந்த மாற்றங்களும் இல்லை. ஆனால் நாங்கள் வெளியிலே மனிதர்களாக தெரிகிறோம். எங்களை யாரோ மறைப்பதும் விசாரிப்பதும் எங்களை பற்றிய தகவல்களை எடுப்பதும் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது. இந்த நிலைகள் மாறும் என்றால் அந்த காலம் எப்பொழுது எங்களுக்கு வரும்? இந்த நிலைமைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரிய இளைஞர்களே, இந்த தேசம் உங்களுடைய கைக்குரியது. நீங்கள் ஒரு சாதாரண விளையாட்டு வீரர்கள் அல்ல. நாளை உங்களுக்கு பின்னால் இருக்கின்ற எத்தனையோ குழந்தைகள் நான் மைதானத்திலே பார்த்தேன். வெற்றி பெற்ற பின்னர் சின்ன குழந்தைகள் கூட இங்கே மிக சந்தோஷமாக துள்ளி விளையாடினார்கள். அந்த மகிழ்ச்சியை அவர்களுக்கு அளிப்பவர்கள் நீங்கள், வழிகாட்டுபவர்கள் நீங்கள். இதேதான் எங்கள் தேசத்திலே ஒரு பெருந்தலைவனால் வழி நடத்தப்பட்ட ஒரு பேரியக்கத்தின் பின்னால் நாங்கள் இந்த மண்ணிலே எத்தனையோ 1000 பேரை ஆகுதியாக்கி இந்த மண்ணில் ஒரு வரலாறை சமைத்திருக்கிறோம் என்ற உண்மையையும் நீங்கள் தான் அந்த சந்ததிக்கு சொல்ல வேண்டும், வருகிற சந்ததிக்கு சொல்ல வேண்டும். சொல்லுகிற பொழுதுதான் உண்மையை இந்த உலகம் புரிந்து கொள்ளும். ஆகவே காலம் எங்களுக்கு சரியாக வருகிறது என்று சொல்லுகிற அதே நேரம் அந்த காலத்தை சரியாக பயன்படுத்துகின்ற திறனையும் கெட்டித்தனத்தையும் நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். எங்களை திசை திருப்புகின்ற பல நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. ஜெனிவாவிலே ஒரு தீர்மானம் வருகிற பொழுது, அல் குசைன் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிடம் எத்தனிக்கிற பொழுது, வவுனியாவிலே பொருளாதார மையம் தாண்டி குளத்தில அல்லது ஓமந்தையிலா என்று நாங்கள் ஒரு பெரிய விவாதமே பத்திரிகைகளில் நடத்துகிறோம். அப்பொழுது அங்கே ஜெனிவாவினுடைய பேச்சுக்கள் எல்லாம் அடக்கப்பட்டு அடங்கி கொண்டே செல்கிறது. நாங்கள் எங்களுடைய பிரச்சனை பற்றி பேசப்போகிறோம் என்று ஒரு அறிக்கையை நாங்கள் வெளியிலே கொண்டு வந்தால் உடனே அவர்கள் நாங்கள் கொஞ்சம் காசை ஒதுக்குகிறோம், நீங்கள் இடத்தை பாருங்கள் என்றுவார்கள். ஒரு வடக்கு மாகாணம் என்ற அரசு இருந்தால் மத்திய அரசு நிதியை ஒதுக்குகிற பொழுது தீர்மானிக்க வேண்டியது இந்த மாகாணம். இடத்தை தீர்மானிப்பது, செயல்படுத்துவது, ஒரு காரியத்தை செய்வது இந்த மாகாணத்துக்குரியது. இதனை மத்தியிலே இருக்கிற அமைச்சர்கள் தங்களுக்கு தெரியும் என்று தீர்மானிப்பதென்றால் எங்களிடம் என்ன ஆட்சி இருக்கிறது? நாங்கள் இதை தீர்மானிக்க முடியும். ஒரு நியமனங்களை வழங்குவது விமர்சனங்களே வரும். எத்தனையோ முகநூல்கள் ஆயிரக்கணக்கிலே எழுதலாம், இணையதளங்கள் எல்லாரும் வைத்திருக்கலாம். ஆனால் உண்மைகள் எந்த காலத்திலும் அளிக்கப்பட முடியாது. உண்மையை புரிந்து கொள்ளுகிற நேரம் சரியாக வருகிற பொழுது எல்லோருமே ஒரு நேர்பாதைக்கு வந்தே ஆவார்கள். விமர்சனங்களை நாங்கள் சரியாக விதையாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த விமர்சனங்களும் அதற்கூடாக வருகின்ற உண்மை தன்மைகளையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இருக்கின்ற இடம், நாங்கள் வாழுகின்ற தேசம், எங்களுடைய வாழ்க்கையினுடைய சுதந்திரம், எங்களுடைய எதிர்காலத்தின் இருப்பு சரியானதா என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய ஒற்றுமை மிக மிக முக்கியமானது. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, பிள்ளைகளே, விளையாட்டு வீரர்களே, இந்த காலம் மிக அருமையானது. இது ஒரு நல்ல ஒற்றுமைக்குரிய காலமாகவும் நாங்கள் கருத வேண்டும். உங்களிடம் வருகிற ஒவ்வொரு ஒற்றுமைகளும் தான் ஒரு பலத்தை எங்களுக்கு தரும். அந்த பலம் ஒரு நல்ல காலத்தை எதிர்நோக்கி நகர்வதற்கு ஒரு சக்தியாக அமைய வேண்டும்.